வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னை மட்டும் நேசிக்கிறேன் எபிசோட் 27. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிரும் பாரு டோர்கிட்ட நிற்கிறான் ஜூஸ் ட்ரே வச்சுக்கிட்டு. இங்கே கேங்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஹாலில் எஸ்க்யூட் பண்ண பிளானை பற்றி பேசிக்கிறாங்க. பாருக்கு செமையாக கோவம் வருது. பாரு மைண்ட் வைஸ் திரும்பவும் என்னை மாற்றிருக்காரு. இவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, இப்போ இல்லாமல் பண்ண மாட்டார்னு. ஆனால் இவர் திருத்தவே முடியாது, மாறவும் மாட்டார். பார்த்ததுக்கு இவங்களுமா கோவமாக பார்த்துட்ருக்கா. எதார்த்தமாக ஷாம் பார்க்குறாரு. ஷாம் அச்சோ, எல்லாரும் ஷாக்கு. ஆதி என்னாச்சுடா ஏன் கத்துற? ஷாம் வாசலை பாரு மச்சான். ஆதி டன் பாரு செமையாக கோவமாக இருக்கா. ஆதி எல்லாத்தையும் கேட்டா போல, நான் எப்படி சமாதானம் பண்ண போகிறோன்னு தெரியலையே. வீவில் தங்கச்சி இப்போ தானே வந்த? பாரு ஆமாம் இந்தாங்க ஜூஸ்ன்னு சொல்லிட்டு போகிறான். ஆதி அவளுக்கு முன்னால் போய் பாரு லாக் பண்ணுறாரு. விடுங்கண்ண. ஆதி மாமா மச்சான் எல்லோரும் கிளம்புங்க, நான் என் பொண்டாட்டிட்டு பேசணும். என் ரூமுக்கு ஒன் ஹவருக்கு யாரையும் அனுப்பாதீங்க. பாரு கையெடுக்க ட்ரை பண்ணுறா, முடியல. பாரு இப்போ என்னை விட போகிறீங்களா இல்லையா? ஆதி பொண்டாட்டி கொஞ்சம் நான் சொல்கிறது கேளு. பாரு இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆதி என் செல்ல மேலே என் குட்டி மேலே ப்ளீஸ்டா கொஞ்சம் கேளு. மாமா பண்ணது தப்பு தான், உன் கையை வேறு யாரோ பிடிச்சி வெளியில் போடுறத என்னால் எப்படிமா பார்க்க முடியும். அதான் இப்படி ஒரு பிளான் பண்ணி நான் போட்டேன். பாரு முறைக்கிறா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியும். நான் சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வருது. நான் இங்கே இருக்கிறதால தானே இதெல்லாம் பண்ணுறீங்க. நான் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஆதி அவளை ரொட்டேட் பண்ணி பேக்அப் பண்ணுறாரு. பாரு ஷாக்கு. ஆதி என் புச்சுக்குட்டி, நீ எங்கே போனாலும் உன்னை தேடி நான் வருவேன். உன்னோட கோவம் பயம் எல்லாமே ஃபேமிலி கௌரவம் பற்றி தான். ஆனால் எனக்கு என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகணும் தான். ஆதி என்னோடய குட்டிமா கூட இருந்தால் தான். பாரு கண்ணு கலங்குது. சரி இப்போ என்கிட்ட மறைக்கிற இல்லை ஒரு விஷயம், அதை சொல்லு. மித்ரா உங்கள்கிட்ட என்ன சொன்னா? பாரவத்தலி லைட்டாக டேர்ன் பண்ணி பார்க்குறா. ஆதி என்ன பார்க்குற சொல்லு. பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன், விடுங்க. என்ன ஆதி போகலாமா? சொல்லிட்டு போ. ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். ஒன் டே நைட் கிச்சனில் பாரு பாட்டிக்கு பால் எடுத்துகிட்ருக்கான். அப்போ மித்ரா அங்கே வரா. பாரு சொல்லுங்கம்மா என்ன வேணும்? மித்ரா பார்வதி நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன், நீயும் ஆதி பழகிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? பாரு ஏற்கனவே ஆதி யாருன்னு தெரிஞ்சு அவரை விட்டு விலக்கி இருந்த டைமில் தான் இந்த கன்வு நடக்குது. நான் அவர் கூட சாதாரணமாக தான் பழகிறேன்னு சொல்கிறா. மித்ரா ஏய், ஆதி மாதிரி ஒருத்தர் கூட லைஃப்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க தான். நீ ஒரு வில்லேஜ் கேள், அது மட்டும் இல்லை, உனக்கு என்ன தகுதி இருக்கோ அவரை லவ் பண்ண. பாரு ஷாக்கு. மித்ரா என்ன பார்க்குற, உனக்கு ஆதி ப்ரப்போஸ் பண்ணதை நான் பார்த்தேன். பூனை மாதிரி இருந்துட்டு எப்படி இந்த ஆதி கடவுர் குடும்பத்துக்கே அவர் தான் சிங்கம், உன்னால் உன் பின்னாடி சுற்ற வைக்க முடிச்சது சரியான கைகாரி தான் நீ. பாரு அழுதுட்டு என்னால் என்றைக்குமே இந்த குடும்பத்தில் இருக்கவங்க நிம்மதி போகாது. மித்ரா இங்கே பார், நான் தான் ஆதி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். பாரு அவள் நிம்மதி பார்க்குறா. என்ன டவுட்டாக இருக்கா? வா என் கூட பிடிச்சு எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ரூமில் ஆறு பாட்டி அகில ரத்னா கல்வி கேட்குறான். கடைசியாக பேசினது 1 இயர் கழித்து ஆதிக்கு மித்ரா கல்யாணம் பண்ணலாம், இது மட்டும்தான் பாரு கேட்டது. பாரு அழகி கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். மித்ரா இனிமேல் நீ ஆதிக்கிட்ட நெருங்கி போன உன்னை கொண்டுட வேண்டின்னு சொல்கிறான். இல்லை ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன், யார் மேலே உயிராக இருக்கோ அவங்கள கஷ்டப்படுத்துவேன். உன் பாட்டி அந்த சக்திவேல் தேவி, உன்னோட வளர்ப்பை பற்றி பேசி சொல்கிறா. பாரு ஒரு இன்னசென்ட், ஸோ அவள் சொல்கிறத செஞ்சிருவாளோன்னு பயந்துட்டான். நான் அவர்கிட்ட போகலேன்னு சொல்கிறா. மித்ரா அப்புறம் அது மட்டும் இல்லை, அன்னைக்கு ஆண்டி உனக்கு கொடுத்த சாரி ஜுவல்ஸ் எல்லாம் எனக்கு வரணும். இதை யாருக்காச்சும் மூச்சு விட்ட பின்னாடி ஒரு குரல் கேட்குது. உன் மாமா மூச்சு நின்று போயிடும். பாரு டர்ன் பண்ணுறான். பின்னால் ரத்னா வணிச்சா நிற்கிறாங்க. வணிச்சா பாரு தலைமுடி பிடிக்கிறாங்க. இனிமேல் ஆதிக்கிட்ட இல்லை அகிலா கிட்ட நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்ண, உன் மாமா மேலே திருட்டு பட்டம் கட்டி வெளியே அனுப்ப முடியும், உன் மாமா அதனால் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி மேலேயே அனுப்ப முடியும். பாரு அழுகிறா. பாரு இல்லைம்மா நான் அவர்கிட்ட போக மாட்டேன், என் மாமாவை எதுவும் பண்ணிடாதீங்க. ரத்னா ஏய் எங்கள் ஆதி கொஞ்சம் படித்தவன், நீ கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சைட் அடிச்சிருப்பனா, மற்றபடி உன் மேலே லவ்வெல்லாம் இருக்காது. இங்கே பார் என் பொண்ணு மித்ரா தான் இந்த வீட்டு மூத்த மருமக, அது அகிலாவே சொல்லிட்டா அப்படி ஆகலை. அகிலா ராஜலக்ஷ்மி கிட்ட நான் கேள்வி கேட்பேன், என்கிட்ட அவங்க தலை குனிஞ்சு நிற்கணும்.
பாரு இல்லம்மா அகிலாமா பாட்டி யாருக்கும் தலை குனியக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மித்ரா நீ ஆதியை விட்டு போடி முதல்ல, அதுவே போதும். ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ். ஆதி செமைய கோபமாக இருக்காரு, பாரு அழுதுட்டே. பாரு இங்கே பாருங்க, அவங்க சொன்னதுனால மட்டும் நான் உங்களையும் உங்கள் காதலையும் வேணாம்னு சொல்லலை. என்னால் அம்மா பாட்டி தலை குனிறதை தாங்கிக்க முடியாது. உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கல, எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நீங்களே முடிவு ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசை மாற்றிக்கோங்க, போக போகிறா. ஆதி அவள் கையை பிடிச்சி, ஆதி வா என் கூட. வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை, ஐசு சிந்து அக்ஷு சந்தியா அவங்க கூட போயிருக்காங்க, ஆதி யங்ஸ் மட்டும் இருக்காங்க. பாரு கையை பிடிச்சி கோபமாக இழுத்துட்டு வர்றாரு. ஷாம் மச்சான் என்னாச்சுடா, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க, தங்கச்சி நீ ஏமா அழற, எல்லோரும் பதட்ட மாறாங்க. ஆதி நேராக மித்ரா ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லோரும் பின்னால் போகிறாங்க. மித்ரா மொபைல் பார்த்துட்டு இருக்கா. ஆதி மித்ரா, மித்ரா ஷாக்கா, ஆதி வாங்க. மித்ராவை ரெண்டு ஸ்லாப். மித்ரா ஆதி ஏன் நடிக்கிறீங்க? ஆதி ஏன்னு உனக்கு தெரியாதா? பார்வதிக்கிட்ட என்ன சொன்னேன்? ஆமாம் அம்மா பாட்டி சொல்லிட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிடுவேனா? இங்கே பார், சொடுக்கு போட்டு கூப்பிட்றாரு. மித்ரா பார்க்குறான். பாரு தோல் மேலே கை போட்டு, இவள் தான் என் பொண்டாட்டி, இவளை தான் நான் உயிருக்குயிராக லவ் பண்ணுறேன். அம்மா பாட்டிக்கிட்ட எப்படி பேசி பர்மிஷன் கேட்கணும்னு எனக்கு தெரியும். இனிமேல் இவங்ககிட்ட ஏதாவது பண்ணினேன் கொண்டுடுவோம் உன்னை. அவளோட சாரி ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாரு. மித்ரா போகாமல் நிற்கிறான். ஆதி போன ஒரு சத்தம். உடனே பாருக்கும் ஆதி எடுத்த கல்யாண சட ஜுவல்ஸ் எல்லாம் தரா. ஆதி அதை வாங்கி பாருக்கிட்ட கொடுத்து, இதை நீ கட்டிட்டு வரணும்னு கோபமாக சொல்கிறாரு. பாரு சரின்னு தலையாடுறான். மித்ரா கோபமாக அவளை பார்க்குறா. ஆதி உனக்கு உன் அம்மாவுக்கு மனசத்துக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோங்க. அவளையோ இல்லை எஸ்வியில் என்ன ஃபேமிலி டச் பண்ணிங்க, கொண்டுடுவேன். ஆமாம் என்ன சொன்னேன்? இவ்வென்ன நெருங்கக்கூடாதா? ஆதி யோசிச்சுட்டு கேங்ஸை பார்த்து, மாமா மச்சான் கேங்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. பாருக்கு ஒன்றுமே புரியல. அவள் ஆதியை பார்த்துட்டு நிற்கிறான். அவளே எதிர்பார்க்காத டைமில் மித்ரா முன்னாடி சொடுக்கு போட்டு பார்வை லிப்லாக் பண்ணுறார். ஆதி பார்வை ஷாக்கில் விரியுது. மித்ரா கண்ணை முடிக்கிறான். ஆதி ஷோ தேர் லவ். பாருக்கு புரியுது அவர் லவ். அவளுக்கு கண் கலங்குது. ஆஃப்டர் லிப்லாக் ரிலீஸ். இப்போ தெரியுது அவன் எனக்கு எவ்வளோ முக்கியமானவனு. போ போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு நீ வா போண்டாட்டி நம்ம போகலான்னு பாரு தோல் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. மித்ரா டென்ஷன் எல்லா பொருளையும் உடைக்கிறான். இன் ஆதி ரூம் பாரு முறைச்சிட்டு நிற்கிறான். ஆதி மைன்வேஸ் அச்சோ ஹே செல்லக்குட்டி கிஸ் பண்ணிட்டுன்னு முறைக்கிறாளா? ஏண்டி எனக்கு உரிமை இல்லையா உனக்கு கிஸ் பண்ண? பாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்கள் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க? பாரு உங்களுக்கு எல்லாமே விளையாட்டாக இருக்குலேன்னு கோபமாக பேசுகிறான். ஆதி திட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஆதி ஏய் அவளால் எதுவும் பண்ண முடியாது, யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டாள். அப்படி அவள் சொன்னால் ரத்னாத்தை வனச்சா சித்திக்கிட்டு தான் சொல்லுவாள். எஸ்வியில் எனக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் பொண்டாட்டி. பாரு நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு முறைச்சிட்டே போக போகிறான். அகை ஆதி முன்னாடி வந்து நிற்கிறான். ஆதி என்ன இன்னும் ஏதாவது திட்டணுமா? பாரு அவரை பார்த்துட்டு அவள் தாவணியால் அவர் லிப்ஸை துடைக்கிறான். ஆதி ஸ்மைல். ஆதி ஓய் இனிமேல் இதை சரி உன்னை தவிர வேறு யார் கையிலையோ பார்த்தேன் அவ்வளோதான். பாரு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறான். ஆதி வேணாம் நானே வச்சுக்கிறேன், கல்யாணத்தனைக்கு உங்கள்கிட்ட தரேன் கட்டிக்கும். பாரு என்ன? ஆதி மைன்வேஸ் அச்சு உளறிட்டுனே. ஆ சாமி கல்யாணத்தனைக்கு. பாரு சரின்னு போக போகிறான். ஆதி பார்த்து நான் என் முடிவும் மாற்றிக்கல, அதை மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆதி இவளை நீ போமா, டூ டேஸ்க்கு அப்புறம் தாண்டி இருக்கு எல்லாமே. கேங் சொல்ல வருது. ஆதி மியூட்டில் எதுவும் சொல்கிறாரு. ஷாம் ஆதி நம்ம ரெண்டு பேர் இன்னைக்கு சாமிஜியை ஈவினிங் பார்க்க போகிறோம், அந்த நேரத்தில் இங்கே எதுவும் நடக்கக்கூடாது. அந்த மித்ரா சும்மா இருக்க மாட்டா, அதனால் நீ பார்வதியை அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டுவான்னு சொல்கிறாரு. ஆதி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு யோசிக்கிறாரு. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home on my own.
in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand